आसक्तवासवशरासनपल्लवैस्त्वां संवृद्धये शुभतटिद्गुणजालरम्यैः देवेश दिव्यमहिषीं धृतसिन्धुतोयैः जीमूतरत्नकलशैरभिषिञ्चति द्यौः। श्री भूस्तुति 20वद पद्यम्। ஒரு கவியினுடைய கற்பனை எவ்வளவு தூரம் போகலான்றதை அழகா சுவாமி காண்பிக்கிறார். அதுக்கு எல்லை கிடையாதுன்றதுக்காக இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கிறப்பில் இருக்குது. பிராட்டியை வந்து எம்பெருமான் மீட்டு தன்னுடைய தோளில் வேலை பண்ணி அவளை அணைச்சிக்கிறான். அதெல்லாம் விவரித்தார் 18-19வது பத்தியங்களில். எப்படி அவள் வந்து ஏகாத பத்திரையசின்னு அவளை பார்த்து சொன்னார். ஒரு குடைக்கு கீழே மொத்த உலகத்தையும் கொண்டு வந்த மாதிரி ஆச்சுன்னார். இப்போ பட்ட மகிழ்ச்சி ஆகிட்ட. பட்ட மகிழ்ச்சி ஆனவால் முன்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. ஒரு ஸ்திரீ, அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ஸ்திரீ வந்து ரத்தனங்களால் ஆன குடத்தில் நல்ல வெண்ணூல், வெண்மையான நூல்லாம் சுற்றி அதில் கடல் நீரை சேர்த்து மாந்தளிரை விட்டு அந்த நீரை வந்து அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு அபிஷேகம் பண்ணுவாளாம். இப்போ இவ பட்ட மகிழ்ச்சி ஆகிட்டாலே பூதேவி, இப்போ யார் இவளுக்கு பண்ணுவா அப்படின்னு கேட்டால், அதுக்காக சுவாமி அழகாக தன்னுடைய கற்பனையை வெளிப்படுத்துகிறார். ஆகாசமே ஒரு ஸ்திரீயாக இருந்துட்டு அந்த மேகங்களே அந்த ரத்தன குளங்களாக இருக்கான், அவைகளில் இருக்கக்கூடிய மின்னல்களே வந்து அந்த வெண் நூலாக இருக்கான், அப்புறம் அவைகள் சமுத்திர நீரை எடுத்துட்டுருக்கான். இப்போ மாங்கொத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த இந்திர தனுஷ் அதாவது அந்த ரெயின்போ வானவில் தான் மாங்கொத்தான், அதை வச்சுட்டு அழகாக அந்த வானமானது பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணித்துன்னு சாதிச்சிருக்கார். எதுக்காகன்னு கேட்டால், ஒரு செழுமைக்காக சம்விருத்தையேன்னு பத்தியத்தில் சாதிச்சிருக்கார். இந்த பத்தியத்தில் கிரியாபதமானது அபிஷிஞ்சதி, அபிஷேகம் சொல்கிறோமோ நான் அபிஷேகான அந்த ப்ராசஸ் அபிஷிஞ்சதின்றது லட்லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம், அபிஷேகம் செய்கிறது. யாருன்னு கேட்டால் தியவுஹு, தியவுஹுன்னு அழகாக ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார். ஆகாஷத்துக்கு ஆகாஷம்னு போடலை, நபகன்னு போடலை, அழகாக அதுக்கு வந்து கம்னு கூட போடலை. ஸ்ரீலிங்கத்தில் போட்டதுனால இந்த இடத்துல ஆகாஷத்தை பெண்ணாக உருவகப்படுத்தியிருக்காருன்னு அர்த்தமாகுது. தியவுஹு அபிஷிஞ்சதி, யாரை? துவாம், துவாம்னா உன்னை, பிராட்டியே உன்னை. நீ யார்? திவ்ய மகிஷீம், திவ்ய மகிஷீம்னா பட்ட மகிஷியான உன்னை உனக்கு அபிஷேகம் செய்கிறாள். எதற்காக? யாருடைய திவ்ய மகிஷின்னு கேட்டால், தேவேஷ திவ்ய மகிஷியும், எம்பெருமானுடைய பட்ட மகிஷியான உனக்கு அபிஷேகமானது நடைபெறுகிறது. எதற்காகன்னு கேட்டால், சம்விருத்தையே, விருத்திஹி, விருத்திஹினாலே ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழுமை, சம்ன்ற உபசர்க்கம் சேர்ந்து சம்விருத்திஹி, அதனுடைய சதுர்த்தி ஏக வச்சனம், அதாவது விருத்திக்காக, ஒரு செழுமை பெறுவதற்காக அர்த்தம், அதற்காக உனக்கு இங்கே ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இப்போ பட்டாபிஷேகத்துக்கு குடம் வேணுமே முதலன்னு கேட்டால், அதுக்கு சொல்கிறார் ஜீமூத்த ரத்ன கலசைஹி, கலசகான குடம், ரத்ன கலசமாக இருக்கான். எது ஜீமூத்தம்? ஜீமூத்தம்னா அந்த மேகம். இப்போ இந்த மேகங்களே ரத்தன குடங்கள் மாதிரி இருக்கான். இப்போ திருத்தியா பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் ஜீமூத்த ரத்ன கலசைஹி ராமைஹி மாதிரி. அப்போ மேகங்களாகிய ரத்தன குடங்களால். இப்போ இவர்களுக்கு ஜலம் வேணுமே, எங்கேருந்து கிடச்சதுன்னு கேட்டால், திருத சிந்து தோயைஹி, திருத சிந்து தோயைஹி, திருத்தனை எடுக்கப்பட்ட இல்லை எடுத்துக்கொண்ட, சிந்துனா கடல், தோயம்னா ஜலம். இது அந்த ஜீமூத்த ரத்ன கலசைஹிக்கு விசேஷமாக இருக்குது. அதனால் இதுவும் திருத்தியாய பக்தி பகுவச்சனத்தில் இருக்குது. திருத சிந்து தோயைஹி ஜீமூத்த ரத்ன கலசைஹி, கடல் நீரை சுமந்ததாக உள்ள அந்த மேகங்களாகிய ரத்தன குடங்களால் தாத்பரியமாகுது. இப்போ இந்த மங்களப்படுத்தணும் இல்லையா, அதாவது முன்னாடியே சொன்னோம், அந்த குடத்துக்கு வந்து வெண் நூல்லாம் சுத்தணும், சுத்தினா தான் அதை நம்மளே நம்மளுடைய இதெல்லாம் பார்க்குறோம், வேதிய கர்மாலாம் பார்க்குறோம். அந்த குடத்தில் வந்து வேதிகாலில் ஒரு ஜலத்தை சேர்த்து, ஜலத்தை கொட்டி அதில் அந்த வெள்ளை நூலை போட்டு சுற்றி அதுக்கு ஒரு மந்திரம்லாம் சொல்லி மாங்கொத்தை வச்சு ஜபத்துக்கு அப்புறமா அதை சேர்க்கிறா.
இப்போ வெண்ணூலுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டால் அதுக்கு சுவாமி அழகாக சொல்கிறார், சுப தட்டித் குண ஜால ரம்யைஹி. சுபம்னா அழகான அல்லது மங்களமான, தட்டித்னா மின்னல், குணம்னா அதான் நூல். இந்த குணகன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நூல், ஜாலம்னா தொகுதி கூட்டம், ரம்யைஹினா அதனால் அழகாக்கப்பட்ட. அப்போ அழகிய அல்லது மங்களமான மின்னல்களே நூல்கள், அந்த நூல்களுடைய தொகுதி, அந்த தொகுதிகளால் அழகாக்கப்பட்ட. இதுவும் வந்து அந்த மிச்ச ரெண்டு பதத்துக்கு ஒத்த மாதிரி திருத்தியா பகுவச்சனத்தில் இருக்குது. அதாவது சுப தட்டித் குண ஜால ரம்யைஹி திருத சிந்து தோயைஹி ஜீமூத ரத்ன கலசைஹி தியௌஹு துவாம் அபிஷிஞ்சதுன்னு அர்த்தமாச்சு. இப்போ மாங்கொத்து வேணுமே, ஆகாசத்தில் எங்கே போகிறது மாங்கொத்துக்குன்னு கேட்டால் அதுக்கு சுவாமி அற்புதமாக சொல்கிறார், ஆசக்த வாசவ ஷராசன பல்லவைஹி. ஆசக்த ஆசக்தனா வானத்தில் ஒட்டின்னு இருக்கிற, வானத்தில் இருக்கக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய. வாசவ ஷராசன இந்திர தனுகுன்னு பெயர் வானவில்லுக்கு. இப்போ இந்திர தனுகுவை சுவாமி இன்னொரு பதம் போட்டு காண்பிக்கிறார், வாசவ ஷராசன. வாசவன இந்திரன், ஷராசனன வில்லு. அப்போ இந்திர தனுகுன்னு அடுத்து வானவில்னு ஆச்சு. இப்போ அவைகளே பல்லவைகி தளிர்கள் உடையனவா இருக்கான், அதாவது மாங்கொத்துக்கு ஈக்குவலாக இருக்கான் அது. அப்படி அந்த ஆசக்த பல்லவ ஷராசன பல்லவைகி அவைகளை கொண்டு, அவைகளையே அந்த தளிராக வச்சுண்டு, மாந்தளிராக வச்சுண்டு, மின்னல் நூல் அந்த தொகுதியை கொண்ட அந்த அழகிய மேகங்கள் அவைகள் கடல் நீரை சுமந்துன்ட்ருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஜலத்தினால சம்பிரத்தையே ஒரு விருத்திக்காக செழுமைக்காக வானமானது எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியான உனக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை செய்கின்றதுன்னு அழகாக ஒரு கற்பனை காண்பிக்கிறார். அன்பைய தோதர் பார்த்தோம்னா, தியௌஹு ஆசக்த வாசவ ஷராசன பல்லவைஹி சுப தட்டித் குண ஜால ரம்யைஹி திருத சிந்து தோயைஹி ஜீமூத ரத்ன கலசைஹி சம்வத்தையே தேவேஷ திவ்ய மகிஷீம் துவாம் அபிஷிஞ்சதி. தியௌகுனா ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார் ஆகாஷம், அதான் கர்த்திருப்பதம். அது ஆசக்த வாசவ ஷராசன பல்லவைஹி, தன்னிடத்தில் ஒட்டி கொண்டுள்ள, தன்னிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவில், அந்த வானவில்லே பல்லவம்னா அந்த ஸ்ப்ரவுட்டு இல்லை அந்த கொத்து, அவற்றால் அவைகளால் சுப தட்டித் குணஜால ரம்யைஹி நல்ல மங்களமாக அல்லது அழகாக இருக்கக்கூடிய மின்னல், அந்த மின்னலே வெண்ணூல், அந்த நூலுடைய தொகுதி, அந்த தொகுதியினால் அழகாக்கப்பட்ட திருத சிந்து தோயைஹி சேகரிக்கப்பட்ட கடல் நீர், நுகரப்பட்ட கடல் நீரை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீமூத ரத்ன கலசைஹி மேகங்கள், அந்த மேகங்களை ரத்ன குடங்கள் அவைகளால் சம்பிருத்தையே ஒரு சம்பிருத்திக்காக தேவேஷ திவ்ய மகிஷியும் எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியான உன்னை உனக்கு பட்டாபிஷேகம் செய்கிறதுன்னு தாத்பரியமாகுது. இதுதான் அந்த 20வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.